சிரிக்கிறாளா? ஓகே சிரிக்கிறான். நான் உள்ள ஜாலியாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசுவோம். பேசிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு திடீர்னு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு திடீர்னு அந்த பக்கம் போய் பார்த்தா அவங்க மூஞ்சி வந்துட்டு ஒரு மாதிரி உருன்னு இருக்கும். ஐயோ என்னன்னு தெரியலையே, மூடு மாறிடுச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சா, நேற்று முந்தா நாள் ஏதாவது நடந்த சண்டையை யோசிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி கோவத்திலேயே இருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், நல்லா ஜாலியாக தானே பேசிட்டு இருந்தீங்க, டக்னியே மூடு மாறு. அந்த முகத்தை க்ளோஸ் அப்ல பாக்கும்போது முந்தா நேத்து அவர் என்கிட்ட என்ன பண்ணாரு, முந்தா நேத்து எனக்கு தெரியாம யாருக்கு பணம் அனுப்புனாரு, ஃப்ரெண்ட்ஸோட போன வாரம் போன டூர், இதெல்லாம் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு சார். இல்ல நான் என்ன கேக்குறேன், இப்போ இன்னைய தேதிக்கு யூ கைஸ் ஆர் ஹாப்பி இல்லையா? கரெக்ட். வித்தின் ஒரு 5-6 மினிட்ஸ்க்குள்ள எப்படி இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, ஏன் வருதுன்னு? கேர்ள்ஸோட மெமரி பவரே அப்படிதான் சார். எல்லாமே அதாவது லைக் எவ்வளவு மார்க் சார்? 4952 ஞாபகம் இல்ல, 500 அதுவே தான் ஞாபகம் இல்ல. அப்பறம்னா கேர்ள்ஸோட மெமரி பவர் சார் சார் நல்ல விஷயம் எதுவும் ஞாபகம் இருக்காது. ஹஸ்பண்ட் என்னென்ன தப்பு பண்றாங்களோ அது எல்லாமே என் மைண்ட்ல ஓடிட்டே தான் இருக்கு. அந்த ஃபைல் திருந்துற வரைக்கும் அதை எடுத்துகிட்டே தான் சார் இருப்போம். இப்போ ஒரு ஒரு ட்ரிப்பே போயிருக்காங்க, நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க, ஒரு சாரி கூட கேட்க மாட்டாங்க, அப்பாலஜைஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் டேவே வந்து திரும்ப வந்து எனக்கு, சரி இப்போ அந்த ஃபைலை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்களேன். இப்போ ஒரு ட்ரிப் போயிருக்காரு, உங்களை விட்டுட்டு போயிட்டாரு, இப்போ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும்னா என்ன செஞ்சால் அந்த ஃபைல் ஒரு ட்ரிப் கூட்டிகிட்டு போகணும். இப்போ உங்களை ஒரு ட்ரிப் கூட்டிகிட்டு போயிடலாம், அந்த ட்ரிப்பில் ஏதோ ஒரு பிரச்சனையாக போச்சு, ஓப்பன் புது ஃபைல் வந்துடும். ஓகே, ப்ராப்ளம் 2.0. இப்போ அந்த ஃபைல் எப்படி மூடுறது? அதுக்கு வேற ஏதாவது ஒரு பனிஷ்மென்ட் மாதிரி சார். இப்போ மூடாத க்ளோஸ் ஆகாத ஃபைல் எவ்வளவு இருக்கும் ரஃபா? மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆச்சு சார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-200 கேஸ் இருக்கும். 100-200 கேஸ் இருக்கு. ஆஃப் கோர்ஸ்.